இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சாண்டில்யன் அவர்களின் விஜய மகாதேவி பாகம் மூன்று அத்தியாயம் ஐம்பத்தி இரண்டு இரத்த பாதை கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டு காலமாக கலிங்கத்திலும் ஹண்டுமானிலும் பயணம் செய்து கடற்படை கட்ட சிற்பியையும் குலதன மகாரத்தினத்தையும் மன்னன் குலரத்தினமான திரிலோக சுந்தரியையும் அடைந்து திரும்பிய விஜயபாகு இம்முறை சோழர்களை முறியடித்து நாட்டுக்கு விடுதலை பெற வேண்டுமென்ற திடசித்தத்துடன் இருந்ததால் யாருக்கும் எதற்கும் வசியாமலும் மற்ற உணர்ச்சிகளுக்கும் இடம் கொடாமலும் முடிவுகளை தன்னிஷ்டப்படியே செய்தான் சிற்பியையும் சூசினையும் அழைத்து ஐந்து மரக்கலங்களை போர்க்களங்களாக மாற்ற உத்தரவிட்டு காளையிலிருந்து போர்க்களங்கள் ஐந்தும் மகாதித்தாவின் முன் நடமாடி காவல் புரியட்டும் சோழர் போர்க்களங்கள் வந்தால் மாலுமிகளை மகாதித்தா துறைமுகத்தில் இறங்க விடாதீர்கள் போர்க்களங்களை பற்ற வைத்து விடுங்கள் சூசின் கப்பல்களுக்கு தீ வைப்பதில் நீ நிபுணன் நீ கொண்டு வந்த வான மருந்துகளையும் வெடிகளையும் நீயே மரக்கலங்களில் எடுத்துப்போ அதை உபயோகிக்க யார் உத்தரவையும் நீ கேட்க வேண்டாம் தேவையான மாலுமிகளை நீயே திரட்டிக்கொள் என்று உத்தரவிட்டு அவ்விருவரையும் அனுப்பினான் இப்படி கடல் மார்க்கத்தை சோழர்களுக்கு அடைத்துவிட்ட விஜயபாகு அடுத்து சில மார்க்கத்தில் படைகளை ஏவினான் கிழக்கு புறமாக கடலோர பாதையில் நுவரகிரியையும் தக்ஷண தேசம் என்ற வடக்கு பாதையில் ஜேட்டதிசனையும் பிக்குவையும் அனுப்பினான் போர் விவரங்களை அவ்வப்பொழுது தனக்கு அனுப்புமாறு அந்த இரு தலைவர்களுக்கு உத்தரவும் இட்டான் ஜேட்டதிசனோடு அவனது உப தளபதிகளையே அனுப்பிவிட்டு நுவரகிரிக்கு தலைவர் யார் வேண்டும் என்று வினவினான் யாரும் தேவையில்லை என்றார் நுவரகிரி மன்னன் நுவரகிரியை நோக்கி நுவரகிரி போரில் யாரும் நிலையாக இருக்க முடியும் என்று சொல்ல முடியாது யாரையாவது அழைத்து போவது நல்லது என்றும் சொன்னான் என்னிடம் இருக்கும் வீரரில் ஒருவனை நியமித்துக் கொள்கிறேன் என்று கூறிய நுவரகிரி நாளை காலையில் என் படைகள் நகரும் என்று கூறி மன்னனுக்கு தலை வணங்கினார் திட்டப்படி நுவரகிரி மறுநாள் காலை புறப்பட்டார் தனது அரை சாளரத்திலிருந்து நுவரகிரியின் படை அணிவகுப்பை பார்த்த விஜயன் பிரமித்தான் முப்பதினாயிரம் புறவி வீரர் முன்பும் இருபதனாயிரம் காலாட்கள் கொண்ட படை பின்னாலும் ஏதோ இரும்பு அரண்களைப் போல் ஒரே சீராக நகர்ந்தன அந்த படைகளுக்கு முன்னால் நுவரகிரி பெரிய ராட்சதன் போல் சென்றார் ராட்சதன் நுவரகிரியின் முறைக்கு மாறாக ஜேட்டதிசன் படை அணிவகுப்பில் சிறிது கலை இருந்தது முப்பதாயிரம் புரவி வீரர்கள் மூன்று அணிகளாக பிரிக்கப்பட்டிருந்தார்கள் இருபதனாயிரம் காலாட்படை இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு ஐந்து சைன்யங்கள் ஏக காலத்தில் நகருவது போல் தெரிந்தன ஜேட்டதுசன் தனது போருடையில் ஏதோ அரசகுமாரன் போல் விளங்கினான் படைகள் புறப்பட சைகை செய்ததும் தனது தலையை திருப்பி சாளரத்தில் நின்ற மன்னனை பார்த்தவன் லேசாக சிரம் தாழ்த்தி பிறகு புறப்பட்டான் படைக்கு முன்பாக இப்படி வடகிழக்கிலும் வடமேற்கிலும் மகாநாககுழாவிலிருந்து நகர்ந்த இரு படைகளையுமே அவை கண்ணுக்கு மறையும் வரை பார்த்து கொண்டிருந்த மன்னன் மோர்சமத் நாம் இன்னும் இரண்டு நாட்கள் கழித்து புறப்படுகிறோம் என்றான் முதலில் நாம் சிகிரியா என்ற சிங்கக்கோட்டையை நோக்கி போகிறோம் அதற்கு ஏற்பாடு நடக்கட்டும் என்றான் அடுத்த இரண்டு நாட்களுக்குள்ளேயே நுவரகிரியை பற்றிய குற்றச்சாட்டுகள் வந்தன அவர் போகிற வழிகளிலெல்லாம் கிராமங்களை கொள்ளையடிப்பதாக செய்திகள் வந்து குவிந்தன அதை கேட்ட விஜயன் மனம் கலங்கவே மூர் சுட்டிக்காட்டினான் இது போர் இந்த மாதிரி விஷயங்களை தடுக்க முடியாது என்று விஜயன் முகத்தில் கவலை படர்ந்தது கொள்ளை போராகாது என்று கூறினான் மூர் சமத் பதில் சொல்லவில்லை ஏன் பேசாதிருக்கிறாய் சமத் என்று கேட்டான் விஜயன் எசமா சோழர்கள் செய்ததைத்தானே நுவரகிரி செய்கிறார் என்று மெதுவாக பதில் சொன்னான் நாம் சோழர்களை பின்பற்ற அவசியம் இல்லை என்றான் விஜயன் நாளை நமது படைகள் புறப்படட்டும் நாம் சிகிரியா என்ற சிங்ககிரிக்கு போகிறோம் என்று உத்தரவிட்ட விஜயன் அதற்கான ஏற்பாடுகளையும் செய்தான் அன்றிலிருந்து மூன்றாவது நாள் அவன் தம்பலகாமா கோட்டையை அடைந்தபோது மேலும் பயங்கர செய்திகள் கிடைத்தன நுவரகிரி சகாமா கோட்டையை நெருங்கி விட்டதாகவும் சென்ற வழிகளிலெல்லாம் எதிரிகளை வெட்டி குவித்து புலஸ்திய நகரத்துக்கு இரத்தப்பாதையை போடுவதாகவும் ஒற்றர்கள் செய்தி கொண்டு வந்தார்கள் அதை கேட்ட விஜயன் நுவரகிரிக்கு ஓலை எழுதினான் அவசியமான அளவுக்கு மேல் சேதத்தை விளைவிக்காமல் முறையுடன் படையெடுப்பை நடத்தும்படி உத்தரவும் அனுப்பினான் அந்த உத்தரவை படித்த நுவரகிரி ராட்சத சிரிப்பாக சிரித்தார் எனக்கு ஒரு முறைதான் தெரியும் அது போர் முறை என்று கூறினார் இடி இடி என்ற நகைப்பின் ஊடே சகாமாவின் சுவர்களை நொறுக்கி தள்ளுங்கள் அவசியமானால் கதவுகளுக்கு தீயும் வையுங்கள் என்று அவர் இட்ட உத்தரவில் குதூகலம் பலமாயிருந்தது அடுத்த இரண்டாவது நாள் சகாமா விழுந்தது இரத்தம் தொய்ந்த உருவிய வாளை ஓங்கி பிடித்த வண்ணம் நுவரகிரி சகாமாவுக்குள் நுழைந்தார் அந்த கோட்டையின் நட்ட நடுவில் இருந்த மாளிகையை பாசறையாக்கி கொண்ட நுவரகிரி அந்த நகரத்தில் உள்ள உணவுப் பொருள்கள் நகைகள் இவற்றை கைப்பற்றும்படி தனது படைப்பிரிவை ஏவினார் மேலும் கொள்ளை கொலை இரத்த களரி ஏற்பட இரத்த பாதையை அமைத்துக் கொண்டே புலஸ்திய நகர பாதையில் இராணுவத்தை செலுத்தினார் நுவரகிரி சகாமாவை சூறையாடிய பிறகு கிழக்கு கடற்கரையோரமே இருந்த பழைய பாதையில் சென்று தமது படைகளை புலஸ்திய நகரத்தை நோக்கி வடமேற்கில் திருப்பினார் அப்படி திருப்பி முன்பு தாம் அமைத்திருந்த பாசறையிலிருந்து மன்னருக்கு ஓலையொன்றை அனுப்பினார் மன்னவா நான் இன்னும் சில தினங்களில் புலஸ்திய நகரத்துக்கு முன்பு இருப்பேன் அந்த நகரம் என் மூதாதைகளுக்கு சொந்தமானது பிரம்மாவின் மகன் புலஸ்திய பகவான் அவர் மகன் விச்ச முனிவர் அவரது மகன் ராவணன் அந்த வம்சத்தில் நான் வந்தவன் எங்கள் சொத்தை கொள்ளை கொண்ட சோழர்களை நான் பழிவாங்க தவறமாட்டேன் புலஸ்திய நகரம் வெகு சீக்கிரம் எனது கைகளில் இருக்கும் என்று எழுதியிருந்தார் நூற்றுக்கு நூறு ராட்சசன் என்றான் விஜயன் அதை படித்துவிட்டு அதற்கு மன்னன் பக்கத்திலிருந்த ரவிதேவன் பதில் சொன்னான் சிங்களத்தின் ஆதிவாசிகள் ராக்கதர்கள் ராட்சசர்கள் தானே நாம் எல்லோரும் அந்த வழி வந்தவர்கள் தானே என்று கேட்டான் அப்படி இல்லை நாம் சிங்களவர் இங்கு வந்து குடியேறியவர் வங்கத்திலிருந்தும் கலிங்கத்திலிருந்தும் வந்தோம் என்றான் விஜயபாகு அப்படியானால் இந்த நாடு நம்முடையது அல்லவா என்று ரவிதேவன் கேட்டான் ரிஷி மூலம் நதி மூலம் சரித்திரம் மூலம் பார்ப்பது விவேகம் அல்ல என்ற விஜயன் புன்முறுவல் செய்தான் அடுத்த நாள் மேலும் திடுக்கிடக்கூடிய செய்திகள் வந்தன நுவரகிரியிடமிருந்து இனி தாமதிப்பதற்கில்லை என தம்பளகாமத்திலிருந்து விஜயன் படைகளுடன் சிங்ககிரியை நோக்கி கிளம்பினான் அடுத்த பத்தாவது நாள் அவன் சிங்ககிரியை ஏறெடுத்து பார்த்துக்கொண்டு கொண்டு நின்றான் சிங்கக்கோட்டை பயங்கரமாக எழுந்தது அவன் கண்முன்பு அதன் கால்களும் நகங்களும் அருகே வருவது அபாயம் என்று எச்சரித்தன